ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மொய்னா கல்ச்சர் வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லாமல் எப்படி நம்ம வந்து கல்ச்சர் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வள வளன்னு பேசாமல் காய்ஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் இருக்குங்காட்டி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த சிசர்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து பாட்டில் வந்து நீளமாக இருக்கிற மாதிரி, ஏன்னா நம்மளுக்கு வாட்டர் நிறையா வேணும், கல்ச்சர்ஸ் நிறையா வேணும். ஸோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் ட்ரை பண்ணலைன்னா கூட கொஞ்சம் டப்ளிங் கூட ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் அக்வாரியம் வாட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நான் வந்து எனக்கு இப்போதைக்கு அளவாக போதும். இப்போ கொஞ்ச நாளில் வந்து நான் வந்து பீட்டா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் இருந்தால் அப்புறம் இதிலேருந்து ஸ்டார்டர் கல்ச்சர் எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அக்வாரியம் டேங்க் தண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ ஏதோ ஒன்றுலேருந்து எடுக்கணுன்ட்டு இல்லை, நான் இப்போ வந்து எல்லா டேங்க்கும் க்ளீன் பண்ண போகிறேங்கிறங்காட்டி எல்லாத்துலேயும் கொஞ்சம் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு டேங்க்லேருந்து எடுத்து போட்டாலும் பரவாயில்ல, இல்லை எல்லா டேங்க் மிக்சிங் அது மாதிரி எதுவும் எடுத்து போட்டாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து நீங்கள் ஒரு இந்த வீடியோலாம் முடித்து இந்த எடிட்டிங்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் லேட்டாகுங்கிறங்காட்டி கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அப்புறம் அந்த பாட்டிலுக்கு அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த பாட்டில் இப்போ வந்து ஃபில் பண்ணிருக்கேன். காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் டேங்க்லேருந்து எடுத்து இப்போ ஊற்றி பாட்டில் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட அக்வாரியம் வாட்டர் வந்து இப்போ வந்து இந்த மொய்னா கல்ச்சர் கண்டெய்னருக்குள்ளே ஊற்றிடலாம். ஃபுல்லாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்மர் சீசனுங்கிறங்காட்டி எவாப்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி அக்வாரியம் இதிலேருந்தே நம்மளுக்கு வந்து மொய்னா கல்ச்சர் ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு ஃபீடு கொடுக்கணுங்கிறக்காட்டி ஈஸ்ட் எடுத்துக்கிறோம். ஈஸ்ட்டுங்கிறது வந்து இந்த மொய்னா கல்ச்சருக்கு ஒரு ஃபீடு மாதிரி தான். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். ஈஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை ஃபீட் ஈஸ்ட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லை நான் இப்போ வச்சுருக்க மாதிரி இந்த டைப் பவுடர் டைப்லேயும் கூட எடுத்துக்கலாம். எந்த டைப்பில் எடுத்தாலும் அது ஈஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பவுல்லையோ போட்டு நல்லா டிசால்வ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஈஸ்ட்டை வந்து கரைய வச்சுக்கணும். நான் இப்போ வந்து ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஆஃப் சிரிஞ்சு யூஸ் பண்ணுவேன் அது தீர்ற வரைக்கும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது நான் கடைசியில் சொல்லித்தரேன். இது வந்து டேப் வாட்டர் ஆர் எல்சர், நீங்கள் அக்வாரியம் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் இது டிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது பெரிய பிரச்சனை இல்லை. உப்பு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அந்த உப்பு தண்ணி வந்து இந்த மொய்னா கல்ச்சர் கிராஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேப் வாட்டர் தென் இந்த மாதிரி அக்வாரியம் வாட்டர் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை டிசால்வ் பண்ணிக்கலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக அந்த ஈஸ்ட்டை வந்து டிசால்வ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு கட்டியோ இல்லை திப்பி திப்பியாக வர்றதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த லிக்விட் கண்டக்ட் மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது வந்து உங்களோட இதை டேமேஜ் பண்ணிடும். இந்த மாதிரி சிரஞ்சில் எடுத்து புஷ் பண்ணி பாருங்கள், ஏதாவது கட்டி மாதிரி இருக்கா அந்த மாதிரி. இப்போ வந்து நான் வந்து இந்த சிரஞ்சு ஃபுல்லாக ஃபீட் பண்ணக்கூடாது, அதுவும் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அளவளவாக ஒரு 2 ml 1.5 ml அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரஞ்சில் நான் வந்து பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாதி வந்து இதுக்கும் பாதி வந்து இதே மாதிரி இன்னொரு பாட்டிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸ்ட் வந்து நான் வந்து கொடுக்குற விதம் தெரியும். அளவாக ஸ்லோவாக கம்மி கம்மியாக ஒரு ஆஃப் செஞ்சு தான் கொடுப்பேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் அந்த க்ரீன் கலர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் பாட்டிலுக்கும் கொடுத்துருவேன். ஏன் அந்த க்ரீன் கலர் பாட்டிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் என்ன போகுது என்ன வருதுன்னு.
ஸோ வாங்க அடுத்தது நம்ம அந்த க்ரீன் கலர் வாட்டர் பாட்டிலுக்கு ஃபீட் பண்ணிடுறோம். ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் வந்து இதுக்கு ஆஃப் செஞ்சு தான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த க்ரீன் கலர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக வந்து நான் வந்து அக்வாரியம் வாட்டர் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் வாட்டரோ டேப் வாட்டரோ எந்த வாட்டரோ எடுத்து வைக்கல, ஏன்னா அதில் வந்து மொயினா கல்ச்சர்ஸ் இருக்காது, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொஞ்சம் கூட டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். டேப் வாட்டருக்கெல்லாம் வந்து வேறு வேறு நியூ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அது வேணால் ட்ரை பண்ணலாம். பட் மொயினாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்வேரியம் வாட்டர் தான் பெஸ்ட்டு, சீக்கிரமாக ரிசல்ட் கொடுத்துரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து க்ராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணுறத பார்த்துருவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் சன்லைட் கிடைக்காத ஒரு இடத்துல தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் விண்டோ இருக்குது, அந்த விண்டோ தாண்டி தான் வரும் சன்லைட். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட் கிடைக்காத இடத்துலையே நீங்கள் வச்சுருங்க. ஸோ ரெண்டு பக்கத்துலேயே பக்கத்தில் வச்சுட்டேன். ஸோ என்னோடய ஃபிஷ் டேங்க்குக்கு கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 3 days கழித்து பார்க்கலாம் வாங்க. ஸோ காஷ் இது வந்து பார்த்திங்கன்னா 3 days ஆன ஒரு இது, எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிருக்கு, பட் உங்களுக்கு காட்ட முடியாது என்னோடய கேமராவில். ஸோ ஒரு நியூ ஒரு 7 days கழித்து பார்க்கலாம், அதாவது 1 week கழித்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 1 week கழித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த குட்டி குட்டியாக டாட் டாட்டாக மொயினாஸ் வர்றது. ஸோ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேமராவில் கேப்சர் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன். லைட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வச்சு பார்த்துக்கலாம். Bye.